ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஸ் ஜான்சி சுகேனா மஜ்ஹர். ஒரு பைசா கூட செலவில்லாமல் ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரியான ஒரு பொருளை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் க்ளீன் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து இப்போ பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு செலவே கிடையாதுங்க, யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஜஸ்ட் 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து துண்டு துண்டு பேப்பர், புழுதி இதெல்லாம் இருக்கும். காற்று எதிர் திசையில் அடிக்கும்போது அதை கூட்டுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் கூட்டினா குப்பை ஒரு பக்கம் போகும், அதுவும் புழுதியெலாம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகவே போகாது. அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்க பிட்ஸ் ஆஃப் பேப்பர் போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வேக்யூம் கிளீனர் மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, இது வேக்யூம் கிளீனர் கிடையாது, பட் அது பண்ணுற ஃபங்க்ஷனை இது பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து கான்செப்ட்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆஸ் சான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆஸ் சான்சி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த டிவைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பங்கரையில பிசுக்கா, டைல்ஸ் எல்லாம் அழுக்கா, கதவுகள்ல கிறுக்கலா, உப்பு நீரின் படிவமா, எல்லா அழுக்குக்கும் ஒரே தீர்வு ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது. இப்போ இதுக்கு தேவை நமக்கு ஒரு பாட்டில். இது வந்து பழைய தண்ணி பாட்டில் தான். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கட் ஆயிரும் ஈஸியாக. வாய்ப்பகுதியில் திக்காக இருக்கிற இடத்துல நைஃபை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு டைம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த எண்ட்லேயும் நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் 2 ஹாஃபாக கட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கீழே மட்டும் கொஞ்சோன் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து நம்ம வழக்கமாக வீட்டில் யூஸ் பண்ணுற தொடப்பமே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வீட்டில் யூஸ் பண்ணுற தொடப்பம், எல்லாருமே இந்த மாதிரி தான் வச்சுருப்போம். ஸோ இந்த தொடப்பத்தை நம்ம எடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை கொஞ்சம் அகலமாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாட்டில்ஸ் 2 பாட்டிலுடைய இந்த 2 பகுதிக்குள்ளார இதை விடுங்க. இப்படி விட்டு நல்லா இப்படி விரிச்சு விடுங்க. விரிச்சு விட்டுட்டு திரும்ப வந்து இந்த பாட்டிலை வந்து நம்ம கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் இப்படி ஒன்றா சேர்த்து வச்சு கேப் போடும்போது கேப் வந்து போயிடும். அப்படி சப்போஸ் கேப் போகலை அப்படின்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட போட்டு இந்த இடத்த வந்து டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம ப்ரூமை வந்து இப்படி விரித்து வச்சோம்னா அந்த விரித்த நிலையிலேயே இருக்கும், மறுபடியும் வந்து வராது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். இப்போ பாருங்கள், தொடப்பம் வந்து அப்படியே விரிஞ்ச நிலையில் அப்படியே நிற்கிது பாருங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட விரிஞ்ச நிலையிலேயே தொடப்பம் இருந்துச்சு அந்த மாதிரி டைப்னா இது தேவையில்லை. இப்போ வந்து இது வந்து புதுசு அப்படிங்கிறதுனால அப்படியே கட்டையாட் இருக்குங்க. ஒருவேளை வந்து பழைய தொடப்பமாக இருந்து கொஞ்சம் தேய்மானம் ஆகிருந்ததுன்னா இதை சமமாக ஆகிற மாதிரி நீங்கள் சிசர் வச்சு இதை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இந்த ப்ரௌன் டேப் தேவைங்க. இந்த ப்ரௌன் டேப் வந்து இந்த டிஸ்போசபிள் டம்ளர்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த கடையில் வந்து கிடைக்கும். சீப்பாக தான் இருக்கும். இந்த ஒரு டேப் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கே வரும். ஏன்னா இது வந்து நமக்கு ஃபுல்லாலாம் தேவையில்லை, கொஞ்சோண்டு வந்து 1 அடி அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ அந்த 1 அடி டேப் வந்து நான் எடுக்கிறேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரூமுடைய இந்த எண்டில் வந்து பாதி மட்டும் ப்ரூமுடைய எண்டில் ஒட்டுற மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிற காகித குப்பை இங்கே இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து ப்ரூம் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ ப்ரூம் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேப்பர்ஸ் வந்து இதில் ஒட்டி இருக்குன்னு பாருங்கள். பேப்பர் மட்டும் இல்லை, நமக்கு புழுதி, மண், சம்டைம்ஸ் ஏதாவது பவுடர் கொட்டிடுச்சுனாவோ, அல்லது வந்து எது வந்து ஸ்வீப் பண்ணால் கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மெத்தடில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்போடைய எண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இப்படி மடக்கி விட்டுருங்க. அப்போ தான் அது ஸ்டேபிளாக நிற்கும். லைட்டாக கார்னர் மட்டும் கொஞ்சோண்டு மடக்கி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக 1 நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீப் பண்ணி முடிச்சுட்டு இதை எடுத்து தூக்கி போட்டுடலாம். ரொம்ப வந்து டைடியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து ப்ரூமுக்கு தான் பண்ணணும், தொடப்பத்துக்கு தான் பண்ணணும்னு இல்லை, ஈவன் ஒட்டடக்குச்சிக்கு கூட இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டடப்பூச்சிலாம் வந்து இதில் வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒட்டடை வந்து சீக்கிரமாகவே ஃபார்ம் ஆகாதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம்.
அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கூட்டுறதுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். பட்டையான தொடப்பம் இல்லாதவங்களுக்கு அந்த பட்டை தொடப்பம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து வீட்டை வந்து கூட்டிட முடியும். அதனால வந்து நீங்க வந்து பெர்மனண்டாவே ஒரு கொக்கோ கோலா பாட்டில் நல்ல கொஞ்சம் திக்கான பாட்டிலா பார்த்து ஒரு ஹாஃப் லிட்டர் பாட்டில வெட்டி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. வீடு கூட்டுறது வந்து உங்களுக்கு சீக்கிரமா ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஆஸ் ஜான்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்பவே வாங்குங்க ஆஸ்க் ஜான்சி. இனி வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி.